வணக்கம், வெல்கம் டு SSR-IAS எஜுகேஷன். ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டுக்கூட இசை எக்ஸாம்க்கு வந்து ரெகுலராக டெஸ்ட் சீரியஸ் அண்ட் கிளாஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். அதில் ஐபிசி, ஸோ அதனுடைய கிளாஸு ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய விரிவாக்கம் எல்லாமே வந்து நம்முடைய யூடியூப் சேனல் பக்கம் மூலமாக வந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐபிசியில் அத்தியாயம் 5 வரைக்குமே வந்து நம்ம பார்த்தாச்சு, ஓகேவா? ஸோ அத்தியாயம் 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா 107வது பிரிவிலிருந்து 120 வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அத்தியாயம் 5, அதில் ஏ பார்த்திங்க அப்படின்னா குற்ற சதியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த குற்ற சதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பிரிவு இருக்குது, 120A 120B, Section-120A அப்புறம் Section-120B ரெண்டு இருக்குது. ஸோ இதை பற்றினா ஒரு முழுமையான விரிவாக்கத்தை தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா 5வது அத்தியாயம், ஸோ அத்தியாயம் ஏ, அதே மாதிரி குற்ற சதி, ஓகே? ஸோ பார்த்திங்க அப்படின்னா 120A இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்டவர்கள் ஒன்று கூடி சட்டவிரோதமான காரியத்தை அல்லது நடவடிக்கையை வந்து மேற்கொள்வது என்று ஒத்துக்கொள்ளும் போது அவர்கள் அனைவருமே வந்து ஒன்று கூடி குற்ற சதி செய்தவர்கள் என்று ஆகின்றனர், ஓகேவா? ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு அரசுக்கு எதிராகவோ, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு இல்லைன்னா மத்திய அரசோ மாநில அரசு அதுக்கு எதிராகவோ, இல்லைனா ஒரு அரசு துறை சார்ந்த ஒரு எஸ்பி ஆஃபீஸோ, இல்லைனா ஒரு கலெக்டரேட் ஆஃபீஸோ, இல்லைனா ஒரு ஜிஹெச்ஓ, இல்லைனா ஒரு ஸ்கூலோ காலேஜோ, இந்த மாதிரி இடத்துக்கு வந்து, இல்லைனா ஒரு பொது இடத்துக்கு வந்து ஒரு 5 பேரோ இல்லைனா ஒரு 10 பேரோ சேர்ந்து அதை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போடுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குற்ற சதியில் சம்மந்தப்பட்டவர்கள் அப்படின்னு வந்து இந்த 120A வந்து சொல்லுது, ஓகேவா? ஸோ குற்ற சதி அது ஒரு 2 பேராக இருக்கலாம், ஒரு 4 பேராக இருக்கலாம், ஒரு 10 பேராக இருக்கலாம், 20 பேராக இருக்கலாம், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான் போடுதாங்க, அந்த பிளான் வந்து அரசுக்கு எதிராக இருக்குது இல்லைன்னா ஒரு தனிநபருக்கு வந்து எதிராக இருக்குது அப்படின்னா இந்த 120A வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி 120B வந்து பார்த்திங்க அப்படின்னா அத்தகைய சதியின் விளைவாக நடைபெறும் குற்றத்திற்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை அல்லது குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளுக்கு குறையாத சிறை தண்டனை வந்து விதிக்கப்படலாம் என்றால் சதியில் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் உடந்தையாக இருப்பவர்களும் வந்து பார்த்திங்கன்னா விதிக்கப்பட வேண்டிய தண்டனையை வந்து விதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லுது, ஓகேவா? ஸோ ஒரு சதி வேலை நடக்கு அப்படின்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காக இருக்கலாம், இல்லைனா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காக வந்து இருக்கலாம். அப்படி நடைபெறும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குற்றம் வந்து நடைபெற்றுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து மரண தண்டனை இல்லைன்னா ஆயுள் தண்டனை வந்து விதிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளுக்கு குறையாத தண்டனை, 2 ஆண்டுகளுக்கு குறையாத தண்டனை அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 2 ஆண்டுக்கு மேலே, ஓகேவா? அதை தான் வந்து 2 ஆண்டுகளுக்கு குறையாத தண்டனை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி சதியில் சம்மந்தப்பட்டவங்க, ஸோ குற்ற உடந்தை அப்படின்னு 5வது அத்தியாயத்தில் 107வது பிரிவிலிருந்து 120வது பிரிவு வரைக்குமே வந்து நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம், ஓகேவா? ஸோ அதனுடைய வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதை தான் வந்து இங்கேயும் சொல்லுதாங்க, சதியில் சம்மந்தப்பட்டவர்களுக்கும் உடந்தையாக இருப்பவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விதிக்கப்பட வேண்டிய தண்டனையை வந்து விதிக்கப்படணும் அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வேறு ஏதாவது குற்றங்களுக்கான சதி வேலை செய்யப்பட்டிருந்தால், அதாவது கொள்ளை கற்பழிப்பு இல்லைனா வேறு ஏதாவது ஒரு சதி வேலையை சம்மந்தப்பட்டவர்களுக்கு அபராதம் அல்லது 6 மாதங்களுக்கு மேற்படாத சிறைவாசம் அல்லது இரண்டுமே சேர்த்து தண்டனை வழங்கப்படலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து குற்றத்தை பொறுத்து இருக்குது, ஓகேவா? ஸோ ஒரு குற்றம் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு இண்டியன் பீனால் கோடில் என்ன செக்ஷன் இருக்கோ அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம அதிகபட்ச தண்டனை இல்லைனா அபராதமும் சேர்த்து கூட நம்ம விதிச்சுக்கலாம். அப்படி இல்லை சதிவலை பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து கேஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறை தண்டனை அப்படி இல்லைனா அபராதமும் வந்து சேர்த்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 120B வந்து இங்கே மென்ஷன் பண்ணுது, ஓகேவா? ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ தொகுப்பில் குற்ற சதி அப்படிங்கிறத 120A 120B இந்த 2 செக்ஷன் வந்து பார்த்துருக்கோம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுங்கள், அதாவது நீங்கள் எழுதுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் விளக்கத்தை வந்து பதிவேற்றம் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ நம்முடைய அடுத்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அத்தியாயம் 6 வந்து பார்க்க போகிறோம். அத்தியாயம் 6 வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு மாநில அரசுக்கு எதிரான குற்றங்கள் பற்றி அதில் வீடியோ அந்த வீடியோ தொகுப்பில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க,
ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்டு காவல்துறை சொந்தங்களுக்கு டிபார்ட்மெண்ட் துறை சார்ந்த காவல்துறை ஆய்வாளர் தேர்வுக்கு தயாராகக்கூடிய காவல்துறை சொந்தங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பயன்பெறட்டும். ஓகேவா? ஸோ டிபார்ட்மெண்ட் கூட்டாய் எஸ் எக்ஸாமுக்கு தேவையான டெஸ்ட்டு சீரீஸ், லா டெஸ்ட்டு அண்டு பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே வந்து நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து டெய்லியுமே வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் லிங்கு ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பு ப்ளஸ் டெலிகிராமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.